வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் சுதர்ஷினி முத்துலிங்கம். பெலருஸ் நாடு தொடர்பாக ரஷ்ய ஜனாதிபதி புட்டினிடம் ஒரு திட்டம் இருக்கின்றது. ரஷ்ய ராணுவ உளவுத்துறையிடம் மற்றொரு திட்டம் இருக்கின்றது. வாக்னர் குரூப்பின் தலைவர் எவ்ஜெனி பிரிகோஜினிடம் அவற்றுக்கு தலைகீழான வேறொரு திட்டம் இருக்கிறது என பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகின்றது. இவற்றில் யாருடைய திட்டம் பலிக்கப் போகிறதோ? பெலருஸ் நாட்டில் வாக்னர் குரூப்பின் துருப்புகள் 1க்கு மேற்பட்ட தளங்களில் தங்கியுள்ளார்கள். பெலருஸில் எத்தனை வாக்னர் குரூப்பின் துருப்புகள் இருக்கிறார்கள் என்ற எண்ணிக்கை தெரியாமல் இருப்பதற்கே அனைத்து துருப்புகளையும் ஒரே இடத்தில் தங்க வைக்கவில்லை என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகின்றது. அதே நேரத்தில் பெலருஸ் நாட்டிலும் ரஷ்ய ராணுவ தளங்களும் உள்ளன. அவையும் 1க்கு மேற்பட்ட ராணுவ தளங்களாக இருக்கின்றன. அந்த தளங்களில் ரஷ்ய ராணுவத்தின் துருப்புகள் இருக்கிறார்கள். ரஷ்ய ராணுவத்தின் ராணுவ தளங்கள் எல்லாமே பெலருஸ் நாட்டில் ரஷ்ய எல்லைக்கு அருகே உள்ளன. ஆனால் வாக்னர் குரூப்பின் ராணுவ தளங்கள் பெலருஸ் நாட்டின் மத்திய பகுதியில் உள்ளன. வாக்னர் குரூப்பின் ராணுவ தளங்களோடு தளங்களாக உள்ள 2 தளங்களை நடத்துவது ரஷ்ய ராணுவ உளவுத்துறை. அந்த தளங்களில் இருப்பவர்கள் ரஷ்ய சிறப்பு அதிரடிப்படையின் துருப்புகள் என்று உக்ரைன் ராணுவ உளவுத்துறையின் அதிகாரிகள் கூறுகிறார்கள். ரஷ்ய சிறப்பு அதிரடிப்படை என்பது ரஷ்ய ராணுவ உளவுத்துறையின் கீழ் உள்ள ஒரு பிரிவு. அதாவது ரஷ்ய துருப்புகள் பெலருஸ் நாட்டில் இருப்பது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் அல்ல. அதனால் மேலதிக துருப்புகளை பெலருஸ் நாட்டில் வைத்திருப்பதென்றால் அது ரஷ்ய ராணுவ தளம் என்று கூறியே வைத்திருக்க முடியும். அப்படி இருந்தும் வாக்னர் குரூப்பின் போர்வையில் ரஷ்ய ராணுவ தளங்கள் ஏன் இருக்க வேண்டும்? பெலருஸ் நாட்டில் ரஷ்ய ராணுவ உளவுத்துறை ஒரு ராணுவ நடவடிக்கையை நடத்த போகிறது என்கிறது உக்ரைனின் ராணுவ உளவுத்துறை. ரஷ்ய ராணுவத்தின் இந்த சிறப்பு அதிரடிப்படை பிரிவு என்பது ரகசிய ராணுவ நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு படைப்பிரிவு. 2014 ஆம் ஆண்டு கிழக்கு உக்ரைனில் டொனெஸ் மற்றும் லுகான்ஸ்க் மாவட்டங்களில் உள்ள சில பகுதிகளை அங்குள்ள ரஷ்ய ஆதரவு இயக்கங்கள் கைப்பற்றின. அப்போது பல ரகசிய ராணுவ நடவடிக்கைகளை செய்து முடித்துக் கொடுத்தது ரஷ்யாவின் சிறப்பு அதிரடி படைப்பிரிவு தான். அவர்கள் உக்ரைனில் உள்ள ரஷ்ய ஆதரவு இயக்கத்தினர், அதாவது உக்ரைன் பிரஜைகள் என்ற போர்வையில் அந்த ரகசிய காரியங்களை செய்தார்கள். 2014 ஆம் ஆண்டு கிழக்கு உக்ரைன் யுத்தத்தின் போது ரஷ்ய ராணுவம் கலந்து கொள்ளவில்லை என்று பல தடவைகள் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் தெரிவித்தார். இருந்த போதிலும் ரஷ்ய ஆதரவு இயக்கங்கள் என்ற பொதுமக்களின் போர்வையில் ரஷ்ய ராணுவத்தின் சிறப்பு அதிரடிப்படை பிரிவு அந்த யுத்தத்தில் இருந்ததை ஆதாரங்களுடன் நிரூபித்தது ஐரோப்பிய ஒன்றியம். அந்த அடிப்படையில் தான் 2014 ஆம் ஆண்டு ரஷ்யா மீது ஐரோப்பிய ஒன்றியம் சில தடைகளை விதித்தது. 2014 ஆம் ஆண்டு கிழக்கு உக்ரைனில் செய்தது போன்ற ஒரு ரகசிய ராணுவ நடவடிக்கையை ரஷ்யர்கள் பெலருஸ் நாட்டில் செய்ய திட்டமிட்டுள்ளார்கள் என்கின்றது உக்ரைனின் ராணுவ உளவுத்துறை. அவர்களது கூற்றின்படி பெலருஸ் நாட்டில் உள்ள மோசிர் எண்ணெய் சுத்திகரிப்பு மையத்தின் மீது மிக விரைவில் ஒரு ராணுவ தாக்குதல் நடக்கப் போகின்றது. பெலருஸ் எல்லையை கடந்து சென்று அந்த தாக்குதலை நடத்தியது உக்ரைன் ராணுவம் என்று குற்றம் சுமத்த திட்டமிட்டுள்ளது. ரஷ்ய ராணுவம் இப்போது பெலருஸ் நாட்டுக்குள் வாக்னர் துருப்புகள் என்ற போர்வையில் தங்க வைத்திருக்கும் ரஷ்ய சிறப்பு அதிரடிப்படை பிரிவினர் தான் உக்ரைன் துருப்புகள் போல இந்த தாக்குதலை நடத்த போகின்றார்கள். அதன் பின் பெலருஸும் உக்ரைனுக்கு எதிராக யுத்தத்தில் இறங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். வடக்கு உக்ரைனில் போர் முனை ஒன்று புதிதாக திறக்கப்படும். ஆனால் அதற்கு ரஷ்ய ராணுவத்தின் மேலதிக துருப்புகள் தேவையில்லை. பெலருஸ் ராணுவமும் வாக்னர் குரூப்புமே அங்கு உக்ரைன் ராணுவத்தை எதிர்த்து யுத்தம் புரிவார்கள். ரஷ்ய ராணுவத்துக்கு இப்போது ஆட்பற்றாக்குறை உள்ளது. அதனால் கிழக்கு மற்றும் தெற்கு உக்ரைனில் ரஷ்ய துருப்புகளின் எண்ணிக்கையை குறைக்காமல் வடக்கு உக்ரைனிலும் யுத்தத்தை தொடங்குவதே புட்டினின் திட்டம். அப்படி செய்தால் உக்ரைன் ராணுவம் தெற்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமது துருப்புகளை வடக்கே நகர்த்த வேண்டியிருக்கும். தெற்கு மற்றும் கிழக்கில் உக்ரைனின் பலம் குறையும். தெற்கு உக்ரைனில் உள்ள சபரோசியா பிராந்தியத்தில் இருந்து ரஷ்ய ராணுவத்தின் சிறிய அதிரடி தாக்குதல் படைப்பிரிவு ஒன்று இப்போது முழுமையாக பெலருஸ் நாட்டுக்குள் வாக்னர் குரூப்பின் துருப்புகள் என்ற பெயரில் போயிறங்கியுள்ளது. அது தவிர சமீபத்தில் பெலருஸில் இருந்து உக்ரைனுக்கு திரும்பிய ரஷ்ய ராணுவத்தை சேர்ந்த சிலர் உக்ரைன் ராணுவத்திடம் யுத்த கைதிகளாக சிக்கிக் கொண்டார்கள். அவர்களிடம் விசாரணை செய்தபோது ரஷ்ய ராணுவத்தின் திட்டம் தெரிய வந்தது என்று உக்ரைன் ராணுவ உளவுத்துறை கூறுகின்றது. சரி, இதற்கு வாக்னர் குரூப்பின் தலைவர் சம்மதிப்பாரா? வாக்னர் குரூப்பின் தலைவர் எவ்ஜெனி பிரிகோஜினுக்கும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கும் இடையே இருந்த ஒப்பந்தம் என்ன? எவ்ஜெனி பிரிகோஜின் ரஷ்யாவில் சுதந்திரமாக நடமாட முடியும். அவருடைய துருப்புகள் அனைவருக்கும் மன்னிப்பு வழங்கப்படும். அவர்கள் பெலருஸ் நாட்டில் தங்கியிருக்க ஏற்பாடுகளும் பெலருஸ் ஜனாதிபதியூடாக செய்து கொடுக்கப்படும். அதற்கு பிரதிபலனாக உக்ரைனின் வடக்கு எல்லையில் வாக்னர் குரூப் தாக்குதல் நடத்த வேண்டும். தாக்குதலுக்கு தேவையான ஆயுதங்கள், ராணுவ சாதனங்கள் ரஷ்யாவிலிருந்து பெலருஸுக்கு கொண்டு செல்லப்பட்டு உக்ரைன் எல்லையில் வைத்து வாக்னர் குரூப்புக்கு கொடுக்கப்படும். அந்த யுத்தத்தில் ரஷ்ய ராணுவம் முழுமையாக இருக்க மாட்டார்கள். இதனால் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சுக்கும் வாக்னர் குரூப்புக்கும் இடையே எவ்விதமான கசப்பான அனுபவங்களும் அங்கு ஏற்பட வாய்ப்பில்லை. இந்த ஏற்பாட்டின்படிதான் வாக்னர் குரூப்பின் துருப்புகள் பெலருஸ் நாட்டுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டார்கள் என்று கூறப்படுகின்றது. அப்போது இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதித்தார் வாக்னர் குரூப்பின் தலைவர் எவ்ஜெனி பிரிகோஜின். ஆனால் வாக்னர் குரூப்பின் தலைவர் எவ்ஜெனி பிரிகோஜினுக்கு உக்ரைன் யுத்தத்தில் தமது துருப்புக்களை ஈடுபடுத்த விருப்பமில்லை என்று கூறப்படுகின்றது. உக்ரைன் யுத்தத்தால் வாக்னர் குரூப் பல ஆயிரக்கணக்கான துருப்புக்களை இழந்தது. அமெரிக்காவில் அவர்களுக்கு நடந்த அருமையான வர்த்தகமும் இல்லாது போனது. இப்போது அமெரிக்காவில் யுத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. வாக்னர் குரூப்பை வா வா என்று அழைக்கின்றன சில அமெரிக்க நாடுகள். உக்ரைன் யுத்தத்திலிருந்து முழுமையாக விலகி தமது முழு ராணுவ நடவடிக்கைகளையும் அமெரிக்காவில் வைத்து நடத்துவதையே எவ்ஜெனி பிரிகோஜின் விரும்புகின்றார் என்று கூறப்படுகின்றது. ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை பொறுத்தவரை அவரால் ஒரு கட்டத்துக்கு மேல் எவ்ஜெனி பிரிகோஜினை அழுத்தம் கொடுக்க முடியாது. அமெரிக்காவில் ரஷ்யாவுக்கு செல்வாக்கு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு வாக்னர் குரூப் என்ற வாடகை ராணுவமும் இருக்க வேண்டும். அதன் தலைவராக எவ்ஜெனி பிரிகோஜினும் இருக்க வேண்டும். அதனால் தான் புட்டின் அனைத்து விதமான விட்டுக் கொடுப்புகளையும் செய்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார். ஆனால் அவருக்கு உக்ரைன் யுத்தத்திலும் ஒரு சிறிய வெற்றியையாவது காட்ட வேண்டிய அவசியம் தலைக்கு மேலுள்ளது. உக்ரைனில் நடக்கும் யுத்தத்தில் ரஷ்ய ராணுவத்தின் தாக்குதல்கள் பொதுமக்களின் இலக்குகள் மீதுதான் உள்ளன. தேவாலயங்கள், மருத்துவமனைகள், இரத்த சேமிப்பு மையங்கள் உட்பட பொதுமக்களின் கட்டமைப்புகள் மீதுதான் ரஷ்ய தாக்குதல்கள் நடக்கின்றன. இல்லாவிட்டால் உணவு தானிய பண்டகசாலைகளை தாக்கி உணவு தானியங்களை அளிக்கின்றார்கள். இந்த தாக்குதல்களுக்கு ஆக்கிரமிப்பு ஆதரவாளர்கள் அம்சமான தாக்குதல் என்று கைதட்டி விசிலடித்தாலும் அவற்றை ராணுவ வெற்றி என்று ரஷ்யாவால் காட்ட முடியாது. உக்ரைனில் உள்ள ஒரு கோதுமை குடோன் மீது ஏவுகணை ஏவ உலகின் 2வது பெரிய ராணுவம் தேவையா என்றுதான் விஷயம் அறிந்தவர்கள் கேட்பார்கள். தெற்கு உக்ரைனிலும் கிழக்கு உக்ரைனிலும் உள்ள ரஷ்ய ராணுவத்தால் புதிதாக எந்த ஒரு இடத்தையும் கைப்பற்ற முடியவில்லை. அவர்கள் ஏற்கனவே ஆக்கிரமித்து வைத்துள்ள பகுதிகளை கூட தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் சிறிது சிறிதாக இழக்கின்றார்கள். அதனால் புட்டினுக்கு ஒரு சிறிய வெற்றியாவது இப்போது அவசியம் தேவைப்படுகின்றது. ஒரு தரைநகர்வு தாக்குதலை உக்ரைனில் நடத்த வேண்டுமென்றால் அது ரஷ்ய ராணுவத்தால் முடியாத காரியம் என்பது இப்போது புட்டினுக்கு நன்றாகவே புரிந்திருக்கும். அதற்கு அவர்களுக்கு தேவை வாக்னர் குரூப் போன்ற ஒரு வாடகை ராணுவம். இழப்புகளை பற்றி கவலைப்படாமல் யுத்த களத்தில் நிற்கும் ஒரு படைப்பிரிவு தேவை. அதனால் தான் ரஷ்ய ராணுவம் யுத்தம் புரியாத வடக்கு உக்ரைனில் வாக்னர் குரூப்பை யுத்தத்தில் இறக்குவது என்று புட்டின் விரும்புகின்றார். கருங்கடலில் ரஷ்ய கடற்படைக்கு சொந்தமான தரையிறக்க கப்பல்கள் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தி அந்த கப்பலை பகுதி மூழ்கடித்தது. அந்த தாக்குதலுக்கு ரஷ்யா பதிலடி கொடுக்க வேண்டுமென்றால் உக்ரைனின் ராணுவ தளம் ஒன்றை தாக்கி அழிக்க வேண்டும். உக்ரைனின் முக்கிய நகரம் ஒன்றை கைப்பற்ற வேண்டும். அல்லது 2 உக்ரைன் விமானங்களையாவது சுட்டு வீழ்த்த வேண்டும். ஆனால் இவை எதையும் செய்யக்கூடிய அளவுக்கு ரஷ்ய ராணுவம் பலம் வாய்ந்ததாக இல்லை. இதனால் அவர்களால் செய்யக்கூடியதெல்லாம் ரஷ்யாவுக்குள்ளேயும் கடலுக்கு மேலாகவும் பாதுகாப்பான பகுதிகளில் பறந்தபடி உக்ரைனுக்குள் ஏவுகணைகளை ஏவுவது. அப்படி ஏவப்படும் ஏவுகணைகளில் பெருமளவான ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்படுகின்றன. அதே நேரத்தில் மற்றொரு விஷயத்தையும் குறிப்பிட வேண்டும். பெலருஸ் ராணுவத்தை உக்ரைன் யுத்தத்துக்குள் இறக்கினால் அவர்கள் அப்படி ஒன்றும் வீரதீர சாகசங்களை புரிய போவதில்லை. பெலருஸ் ராணுவத்தை பொறுத்தவரை மிகவும் பலவீனமான ராணுவம். அவர்களுக்கே இப்போதுதான் வாக்னர் குரூப் ராணுவ பயிற்சிகளை கொடுக்கின்றார்கள். யுத்தம் எவ்வளவு காலத்துக்கு நீண்டு கொண்டு போகின்றதோ அந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு இழப்புகள் ஏற்பட போகின்றன. கிழக்கு உக்ரைனில் பெக்மூட் நகரின் சில பகுதிகளை ஆக்கிரமித்தது போல வடக்கு உக்ரைனில் சில பகுதிகளை ஆக்கிரமிக்க முடிந்தால் ரஷ்ய ராணுவம் உக்ரைனில் யுத்தம் புரிகின்றது என்று காட்டவும் முடியும். ஓரிரு வெற்றிகளை ரஷ்யா மக்களுக்கு காட்டவும் முடியும். அதற்கு வாக்னர் குரூப் உக்ரைன் யுத்தத்தில் தேவை. புட்டினின் இந்த திட்டமெல்லாம் இப்போது வாக்னர் குரூப்பின் தலைவர் எவ்ஜெனி பிரிகோஜினின் கைகளில் தான் இருக்கின்றது. அல்லது உலகின் 2வது பெரிய இராணுவத்தின் மானம் பிரிகோஜனின் கைகளில் இருக்கின்றது என்றும் கூறலாம்.